நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் மேரேஜ். அது மேரேஜ்னா இதுவரை சந்திக்காது. சோதனை மேல் சோதனை, சோத்து பானைக்கு வேதனை. அதாவது மாமனாருக்கு அருவாள் எடுத்துட்டாரு. மாமனார் நானும் அருவாள்ல ஃபைட் பண்ணுவோம். நாளைக்கு நம்ம லவ் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலயாச்சு. நான் உன்ன பண்ணாத டார்ச் கிடையாது. எங்க வீட்லயே என்ன ஏன் கல்யாணம் பண்ண உன்ன கேட்டிருக்காங்க. உங்க வீட்லயே கேட்டிருக்காங்க. ஆனா நான் இவ்வளவு டார்ச்சர் பண்ணி நான் பிசினஸ் லாஸ் ஆகும் போதுலாம் உன்ன பண்ணாத டார்ச் கிடையாது. இத்தனைக்கும் நீ உன்னோட துபாயில வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ண, என்ன ஏன் கல்யாணம் பண்ண, ஏன் என்ன விட்டுட்டு இன்னும் போல? நீ என்னோட கசின் தாங்க, அவர் குட்டியா இருக்கும் போதுல இருந்து எனக்கு அவரை தெரியும். ஒட்டுக்கா சாப்பிட்டு ஒட்டுக்கா தூங்கி அந்த மாதிரி சொல்லு. இல்ல இல்ல, நீங்க எனக்கு யாருன்னு எப்படி சொல்லணும்? மாமா பையன். அவர் என்னோட அப்பாவோட தங்கச்சியோட பையன். அதனால சின்ன வயசுல இருந்தே ஒட்டுக்கா தான் சார் இருப்போம். அதனால எனக்கு அவரை கல்யாணம் பண்ணும் போது நான் அவரை கல்யாணம் பண்ண போறேங்கிற ஃபீல் எனக்கு வரவே இல்ல. அப்புறம் எப்படி பொண்டாட்டி பக்கத்துல வருவா? உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? இப்ப வசனைட்டி நாங்க உள்ள போகும்போது கூட யாரு அவர் டெய்லி பாக்குறவன் தானே, அந்த மாதிரிதான் ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. சரி விடையா, ஆம்பளைக்கு நாம ஆளுனா சார் சிரிக்காதீங்க. சின்ன வயசுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் இவர் எப்படி எந்த சிச்சுவேஷன்ல எப்படி பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும். எங்க வீட்லயே ஏமா இந்த பையனை கல்யாணம் பண்றேன்னு கேட்டாங்க. உங்க வீட்லயே கேட்டாங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ண? ஏன்னா அவர் என்ன லவ் பண்ற அளவுக்கு என்ன வேற யாரும் லவ் பண்ணல. சில நேரத்துல இதெல்லாம் பண்ண யாரா இருந்தாலும் போயிருப்பா, இப்படி பண்ணிட்டேனே அப்படி உங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கும்ல. அது மாதிரி என்ன பண்ணப்ப உங்களுக்கு தோணுச்சு? இது இருக்க முடியாது. சொல்லாதீங்க, ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேப்பாத அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. கொஞ்சம் பிசினஸ்ல லாஸ் ஆனப்ப ரொம்ப யாருமே தர முடியாத அளவுக்கு எல்லாம் டார்ச்சர் கொடுத்துருக்கேன். அவங்க இல்லாம இருந்தா நானும் இந்த ஸ்டேஜுக்கும் வந்திருக்க முடியாது. நான் என்னைக்கோ வேற மாதிரி ஆயிருப்பேன். சிரிச்சுக்கோங்க, சிரிக்கதா செய்யணும். என்ன பண்றது? ஓகே சார், தேங்க் யூ சார். விட்டுட்டு போல நீங்க அப்படியே புடிச்சுக்கிச்சா? அப்படியே புடிச்சு சொல்லவே நல்லா இருக்கு. அப்படியே புடிச்சுக்கிச்சா? ஐயோ கொஞ்சம் ராவடா, இருக்கா 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 சார். ஃபர்ஸ்ட் பார்த்த மாப்பிள அவர்தாங்க சார், அதனால அப்புறம் கொஞ்சம் அழகா வேற இருந்தாரு. என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? இப்ப என்ன பண்றீங்க? ரெண்டு பேருமே டிரைவர் சார். ரெண்டு பேருமே டிரைவர். நீங்களும் டிரைவரா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். என்னென்ன பொருள் எடுத்துட்டு போவீங்க? ஓட்டிட்டு போயிட்டு இறக்கிட்டு வந்துருவீங்க? இப்பதான் கணவர் திருமணம் உதவணும் அப்படிங்க அந்த கேட்டகரியில டிரைவர் ஆயிட்டீங்க.
இந்த சூழ்நிலையில நீங்களே டிரைவர் ஆகணும்னு முடிவு பண்ணீங்க. அதான் சார், வண்டி விற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதே தான் சார் செஞ்சுட்டு ரெண்டு பேருமே மூட்டை தூக்கி வண்டியை ஓடிட்டு ரெண்டு பேருமே செஞ்சுட்டு சார் இப்பெல்லாம் குடும்பத்தின பார்த்தாலே மரியாதை வருது. மாமா தாய் மாமா பொண்ணு, அவங்க தாய் மாமா பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் அப்படின்னு பேச்சு வந்து அவங்க வீட்டுல வேணாம்னு தான் சொன்னாங்க. அம்மா வேணாம்னு தான் சொன்னாங்க, அவங்க அக்காக்கள் வேணாம்னு தான் சொன்னாங்க. அப்ப கூட இல்ல, கல்யாணம் பண்ணிக்க போறது நான் அவனை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்னான். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, பெரிய ரொமான்டிக்கான டைப் கிடையாது. அப்படி காதலிக்க வேண்டிய அவசியம் என்ன? அம்மாவே கேட்டிருக்காங்க, இவனுக்குலாம் யாரு பொண்ணு கொடுக்க போறாங்களோ தெரியல, பாவம் அந்த பிள்ளை கட்டி சீப்பிட போகுது. நான் அப்பன்னு யோசிச்சிருக்கேன், நீதாமா பொண்ணு கொடுக்க போற அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன். என்ன எங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து ஒரு ஈகோ இருக்கு. நான் வந்து ஈகோ பாப்பேன், சண்டை போட்டேன் அப்படின்னா ஒரு வாரம் கூட பேசாம இருப்பேன். பட் அவரு தான் வந்து வழிய வழிய வந்து பேசுவாரு. அப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவேன், நான் பேச மாட்டேன், நீ தான் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவேன். அப்பப்ப சொல்லுவாரு, நான் இப்பெல்லாம் சகிச்சுட்டு எல்லாம் இருக்க மாட்டேன், இப்ப வரைக்கும் சகிச்சுட்டு தான் இருக்கு. அப்படி என்ன போகல, உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டுல இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ வேண்டா, நீ வேண்டா, நீ போயிடு அப்படி எல்லாம் சொன்னாங்க. ஒரு தடவை நான் முடிப்பேன், சரி வேண்டாம் சென்னையில பெரிய வெள்ளம் வந்தது தெரியும் உங்களுக்கு. வீடு கடை கார் எல்லாம் வச்சிருந்தேன், டோட்டலா வாசம் விட்டு ரோட்ல நின்னோம், ரொம்ப கலங்கி போய் நின்ன. என் மனைவி சொன்னா, நீங்க ஒரு மாஸ்டர் டிகிரி ஹோல்டர், ஏன் கண் கலங்குறீங்க? தைரியமா இருங்க, உழைச்சு சம்பாரிச்சு மறுபடியும் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சென்னையில அசோக் பில்லர் 11th அவனியில ஒரு டேபிள் போட்டு இட்லி சுட்டி தரேன், டிப்பெல்லாம் பண்ணி தரேன், போய் வச்சு வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு என் மனைவி சொன்னான். ஒரு காதலை மேம்படுத்தணும், அதை இன்னமும் செழுமைப்பட செய்யணும், அதோடைய உன்னதங்களை பேசும். இன்னொரு பக்கம் என்னன்னா, அதோடைய பரவசத்தை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கோம். புரிஞ்சதா? மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்கு நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? மாசம் 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க. அந்த டேபிள் போய் கவனி.